நீ உத்தரே திருப்ப காவுக்கு போறீங்க மொத்த தண்ணி கீழே வரப்போகுது வராது இங்க பாருங்க ஊத்திட்டேன் ஒரு சொட்டு தண்ணி கூட வரல ஓகே இங்க இதுக்குள்ள போய் தண்ணி நிக்குது சோ தண்ணி கீழ வரவே இல்ல கீழ தான் இருக்கு இப்போ சாச்சோனா இங்க வரமா இப்போ நம்ம அதல இருக்கிற இது எடுக்கணும் அப்படினா இந்த வழியா தான் எடுக்கணும் ஏய் இது நல்லா இருக்குப்பா தட்டிட்டு அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும் சத்தம் கேக்குதா இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும் ஓகே ஓகே வெயிட் 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 லாஸ் மணி மேக்னெட் லவ் போர்ஷன் செவன் சக்ராஸ் ஸோ ஆல் இன் ஒன் கேட்குறவங்களுக்கு அதேமாரி ரேட்டும் வந்து மொத்தமாக வாங்கி போகிறதோட இது ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும் சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டோ இல்லை பச்சை தண்ணி ஊற்றி வச்சிட்டோ அப்போத்திக்கப்போ இவ்வளோ ஊற்றி குடிக்கலாம் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கெலாம் இது அழகாக இருக்குது இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த மாதிரி கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ்ரி லைஃப் ஸ்டைல் இங்கே மகிழ் ஹேண்ட்கிராஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹேண்ட்கிராஃப்ட்ஸில் இந்த மினியேச்சர் செட்ஸ்ன்னு இருக்குல்ல அதில் 10 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது இது பார்த்திங்கன்னா அந்த மஷ்ரூம் கொடை மஷ்ரூம் வளருது சொல்லுவாங்களே அந்த மாதிரி இருக்குது இப்போ நீங்கள் ஸ்கூல் ப்ராஜெக்ட் பண்ணணும் இல்லை இப்போ நவராத்திரிக்கு கொலு வைப்பீங்கல்ல அதுக்கு எதனா டெக்கரேட் பண்ணணும்னாலும் இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி டால் வந்து நான் திருமதியில் மாஷா கவிட்டோடைய ஷோ கேஸில் தான் பார்த்தேன் எனக்கு இது மாதிரிலாம் வைக்கணும்னு ஆசை தான் பட் நம்மளுக்கு அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் கிடையாது ஸோ அதெல்லாம் கூட இங்கே கிடைக்குது ஸோ இதனோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா செட்டு பேர் 550 இது வந்து பாரிஸ்லலாம் உங்களுக்கு அவ்வளோவா ஈஸியாக கிடைக்க மாட்டேங்குது ஆன்லைனில் தான் கிடைக்குது ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் லைவாக செக் பண்ணி வாங்கிக்கலாம் இது நல்ல குவாலிட்டியாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி வாங்கிக்கலாம் ஒரு சிலருக்கு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறதுக்கே ரொம்ப பிடிக்கும்ல சில லேடிஸ்க்கு அதுக்கெலாம் இது நல்லாயிருக்கு இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மெர்மைட் சொல்லுவோம்ல இந்த ஃபிஷ் மாதிரி சின்ன வயசில் இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசை ஆனால் அப்போல்லாம் கிடைக்கவே கிடைக்காது வீட்டில் வாங்கியும் கொடுக்க மாட்டாங்க நாங்கள் 4 பேர் இல்லையா பசங்க அதனால் ஒன்று கொண்டு வாங்கி கொடுத்தா எல்லாருக்கும் வாங்கி தரணும் அதனால் வாங்கி தர மாட்டேன் அப்படி சொல்லிடுவாங்க இந்த மாதிரி நிறைய குட்டி 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 மினியேச்சர் செட்ஸ் நிறைய இருக்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் பாபா பிளாக் ஷீப்பில் இந்த மாதிரி ஒரு பிளாக் ஷீப் வரும் அம்மா இந்த பொம்மை வாங்கி கொடுமானாலும் உதைப்பாங்க அப்போல்லாம் எதுவுமே கிடைக்காது பட் இப்போ ரொம்ப ஆசையாக இருக்குது இதெல்லாம் வாங்கி போய் வைக்கிறதுக்கு அப்புறம் சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸில் தான் கோயிலுக்கே கூட டூர் கூப்பிட்டு போவாங்க தனியாகலாம் கூப்பிட்டு போக மாட்டாங்க அப்போ நான் ஆசைப்பட்டு கேட்டு கிடைக்காம செம்ம உதவாங்கின ஒரு பொருள் பார்த்திங்கன்னா இந்த தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை சென்னையில் கூட நிறைய பார்க்குறேன் பட் இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் நல்லா பர்ஃபெக்டாக இந்த ஃபேஸ் பார்த்தீங்களா அது அழகாக அந்த பாவை மாதிரியே இருக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி கிடச்சிச்சு இப்போ வந்து கச்சாமுச்சான்னு போட்டு கொடுத்துட்றாங்க அந்த மாதிரிலாம் இருக்குது ஸோ தலையாட்டி பொம்மைன்னா இது தான் இப்படி தான் இருக்கணும் இது இங்கே அவைலபிளாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பட் இன்றைக்கி நான் இருக்கக்கூடிய சூழ்நிலை இதெல்லாம் வாங்கி போய் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன் திடால் விடால் நடிச்சிடுவேன் நான் சொந்த வீடு கட்டிட்டு நம்ம இதெல்லாம் வாங்கி போய் வைக்கலாம் இது கிஃப்ட் பர்பஸ் நீங்கள் யாருக்குனா பண்ணணுன்னா நீங்கள் பண்ணலாம் அழகாக வாங்கி போய் வைக்கலாம் நல்லா இருக்குல்ல இது எப்படி தான் செய்கிறாங்கன்னு தெரியல ஆனால் எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் இது வந்து பேராக கூட கிடைக்கும் இங்கே பார்த்தீங்களா செம்மையாக இருக்குல்ல இதெல்லாம் ஷோ கேஸில் நம்ம எதையோ உட்காரு வைக்கிறத விட இந்த மாதிரி வாங்கிட்டு போய் வச்சோன்னா நம்மளுடைய பாரம்பரியமும் காப்பாற்றப்படும் நினைக்கிறேன் ஓகே நம்ம குழந்தையில வந்து தலையாட்டி பொம்மை வாங்கி கொடுப்பாங்கல்ல குழந்தைங்க அப்போ தான் தவழ ஸ்டேஜ் இருந்தால் இது போட்டு விட்ருவாங்க ஏன்னா இது எந்த பக்கம் சாஞ்சாலும் அது திரும்ப அது நேரடியாக வந்து உட்காந்துக்கும் இது வந்து ஒரு தாத்பரியமும் சொல்லுவாங்க இது எப்படி விழுந்து விழுந்து நேராக வந்து உட்காருதோ இதை பார்த்துக்கிட்டே இருக்கிற குழந்தைங்களுக்கும் நம்ம எத்தனை தடவை விழுந்தாலும் நம்ம நேராக வந்து உட்காந்துடணும் அப்படிங்கிறது தெரிய வருமா அதனால் தவழ்கிற வயசில் இது கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு தாத்பரியம் இருக்குது அந்த பொம்மையே இது வந்து இன்னும் கொஞ்சம் க்ரியேட்டிவாக பண்ணி கொடுத்துருக்காங்க தெரியுதா உங்களுக்கு நல்லா இருக்குல்ல இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்க கடையை காட்டணுன்னா எனக்கு ஒரு நாளெல்லாம் வீடியோ எடுத்தால் கூட காட்ட முடியாது அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்கு இந்த மாதிரி ரெகுலர் யூஸ் பண்ணுவீங்கல்ல அது கூட மார்பிள்ஸ்லேருந்தே வச்சுருக்காங்க ஸோ உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ அந்த மாதிரி வாங்கிக்கலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பிராணி ஏற்றி வச்சாலும் அழகாக இருக்கும் இல்லை விளக்கு ஏற்றி குட்டியாக வச்சாலும் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் ஏர் டிஃப்யூசரும் மார்பிளில் வச்சுருக்காங்க இப்போ இந்த யானையை பாருங்களேன்
இது ஒரு யானையா, இதுக்குள்ள ஒரு யானை இருக்க மாதிரி இருக்கு. இப்போ யாராவது ப்ரெக்னென்ட் உமனுக்கு நீங்கள் கிஃப்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி க்ரியேட்டிவாக திங்க் பண்ணி கொடுக்கணுன்னா நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அதே போல் கீழே உருளி சொன்னேன் இல்லையா, அதில் எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான உருளி பார்த்திங்கன்னா, நான் எல்லாரையும் இப்படி அரவணைச்சு போகணும்னு ஆசைப்படுவேன், ஒரு சிலர் எங்கிட்டேருந்து போயிடுவாங்க அது வேறு விஷயம். பட் இங்கே பார்த்தீங்களா அந்த உருளியவே எவ்வளோ அழகாக இவர் அரவணைச்சு போயிட்டுருக்கார், நல்லா இருக்குல்ல. இந்த மாதிரிலாம் இருக்கும் போது சயின்டிஃபிக்கலாக பார்த்தீங்கன்னா வீடும் ஒத்துமையாக இருக்கும் அப்படின்னா எங்கள் பாட்டி சொல்லுவாங்க. ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவங்க நிறைய விளக்கம் சொல்லுவாங்க. அதனால தான் நான் எல்லா வீடியோஸ்லையுமே இவ்வளோ விஷயம் சொல்கிறேன். ஏன் நிறைய பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. ஸோ எனக்கான விஷயம் அடுத்தது யாருக்குன்னா போகணும்ல. இங்கே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் எங்கன்னா பார்த்துருக்கீங்களா, நம்ம சென்னையில் தான் வாங்கிட்டு வராங்க. பட் இவருக்கு இந்த மாதிரி செஞ்சு தருவங்க வேறு யாருக்குமே தரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸில் இந்த பேட்டர்னால் நீங்கள் மகிழ் ஹேண்ட்கிராஃப்ட்ஸில் மட்டும்தான் வாங்க முடியும். எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா, சத்தம் கேட்குதா? இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். ஓகே ஓகே, வெயிட் 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 வெயிட், இதெல்லாம் வந்து நல்ல பாசிட்டிவ் வைப்ஸ் கொடுக்கும். இது ஃபுல் அண்ட் ஃபுல் பேம்பு. இங்கே மேலே பார்த்திங்கன்னா அந்த தேங்காயோட கொட்டாங்குச்சி இருக்கும்ல செரட்டை, அது வந்து நல்லா ஃபினிஷிங்காக பண்ணி அதை வச்சு கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் அந்த மாட்டோட மணி சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில், எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா மணி, எங்கள் வீட்டில் நிறைய மாடு இருந்துச்சு, ஒவ்வொரு மாட்டிலையுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மணி கட்டி தொங்க விட்ருப்பாங்க. அந்த பெல் சவுண்ட் எல்லாமே ஒரே மாதிரி இருந்தாலும் ஒவ்வொரு மாடும் வரும்போது லக்ஷ்மி வந்துச்சு, காமாட்சி வந்துச்சுன்னு தனித்தனியே சொல்லுவாங்க எங்கள் அம்மா. அந்த மாதிரி இருக்குது பாருங்க. இது வந்து இந்த குளம்படி சத்தம் கேட்குறதும் இந்த மாட்டோட மணி சத்தம் கேட்குறதும் அங்கே வந்து பில்லி சூன்யம் எதுவுமே வராது அப்படின்ட்டு எங்கள் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய எல்லாரோடைய ஒரு நம்பிக்கை. ஸோ இன்றைக்கி மாடு தான் வளர்க்க முடியல, அட்லீஸ்ட் மாடு கழுத்தில் இருக்க மணியாவது வாங்கி நம்ம வீட்டில் வைப்போம், வேறு வழி இல்லை. இந்த மாதிரி ஒன்று ஒன்று நான் காட்டுறேன், காட்டும் போதே அதை பற்றின தெரிஞ்ச ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள்லாம் வந்து இது என்ன சொல்கிறது, கிணறுல தண்ணி சேர்ந்துருக்கீங்களா? நான்லாம் சேர்ந்துருக்கேன். அப்படி சேர்ந்து போது என்ன பண்ணுவேன், ஒன்று குடத்தை போட்டுருவேன் கிணத்துக்குள்ளே, இல்லை அந்த வாலி இருந்துச்சுன்னா வாலியை கழட்டி விட்டு, அது எப்படி தான் விழுன்னு தெரியாது, நான் சேர்ந்து போது மட்டும் அந்த மாதிரி ஆகிடும். கிணத்து மேலே நின்றுலாம் இப்படி தூக்கியிருக்கீங்களா? அப்படிலாம் கூட நான் தூக்கியிருக்கேன். பட் இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷனுக்கு அது வாய்ப்பே இல்லை. பட் இப்படி தான் நம்ம காட்டணும், வேறு வழி கிடையாது. இதுதான்மா கிணறு, இதில் வந்து ராட்டினம் போட்டு இப்படி தண்ணி விட்டு எடுக்கணும். அப்புறம் அதில் வந்து அதை விட்டுடுறோம் இல்லையா, அந்த குடம் பக்கெட்லாம் விட்டுருல, அப்புறம் அதை எடுக்கிறது ஒரு பாதாள கொலுஸ் வந்து பக்கத்தாத்த வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்து அதை எடுக்கணும். அதெல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. அந்த மாதிரி ஸ்வீட் மெமரிஸ்லாம் இந்த கடைக்கு வந்த உடனே எனக்கு நிறைய வந்துடுச்சு. அப்புறம் இந்த உலக்கையில் நீங்கள் இது இடிச்சிருக்கீங்களா, மாவு இடிச்சிருக்கீங்களா, இந்த நோம்பு வரும் பார்த்துருக்கீங்களா, கேதார கௌரி வரது நோம்பு வருது இல்லை, அப்போ வந்து எங்கள் பாட்டி மிக்சியில் அரைச்சி அப்புறம் அந்த மிஷினில் போய் அரைச்சிட்டு வந்தெல்லாம் அதிரசம் செய்ய மாட்டாங்க, வீட்டில் வச்சு குத்துணும் நல்லா. காலையில் ஆரம்பிப்போம் 10 மணிக்கு, 4 மணிக்கு தான் முடியும். அந்த அளவுக்கு இது இடித்து 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 ஜலித்து ஜலித்து எடுத்து அப்படி தான் நம்ம அதிரசம் செய்ய முடியும், வேறு எப்படியும் செய்ய முடியாது. ஸோ அந்த தாட்லாம் எனக்கு இப்போ ஞாபகம் வந்துடுச்சு. ஸோ இன்றைக்கி நான் மிக்சியில் அரைச்சி தான் நான் செஞ்சுக்கிறேன், வேறு வழி இல்லை, என்ன பண்ணுறது. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாலாம் வந்து இடுப்பில் ஒரு குடம், தலையில் ஒரு குடம்லாம் வச்சு தூக்கிட்டு வருவாங்களாம். இந்த பொண்ணு பாருங்கள் தலையில் மட்டும் வச்சுருக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் தண்ணி தூக்கியிருக்கீங்களா? நான்லாம் எடுத்திருக்கேன். ஸோ அந்த சின்ன வயசு இதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. நான் சொன்னால் சொல்லிகிட்டே போவேன். அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே உட்டன் டாய்ஸ் இருக்குது, அந்த பக்கம் டெரக்கோட்டா டாய்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா சின்ன வயசில் வந்து எங்களுக்கு மண்ணில் வாங்கி கொடுப்பாங்க, சாதம் செய்யணும் பூவம் செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சாதம் குழம்பு ரசம் வச்சு இந்த மாதிரிலாம் விளையாடுறதுக்கு மண்ணில் கொடுப்பாங்க. இங்கே வந்து உட்டனில் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் பார்த்திங்கன்னா இது கிரானைட்டுன்னு நினைக்கிறேன், கிரானைட்லேயும் இருக்குது. இதில் உரல், அம்மி, இழைக்கிறது அதெல்லாம் கூட இருக்குங்க. இதெல்லாம் வாங்கியாவது அட்லீஸ்ட் நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, இதுதான் இது, நான் இதெல்லாம் சின்ன வயசில் விளையாடியிருக்கேன் அப்படின்ட்டு. அதையும் நம்ம ஒரு யூடியூப்பில் எடுத்து போடலாம் போல் இருக்குது. நல்லா. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சைம்ஸ், சைம்ஸில் நம்ம கடையில் ஸ்பெஷலாக இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த பேம்பு சைம்ஸ். ஓகே, இந்த சைம்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக நல்லா 2 அடிக்கு இருக்குது, 2 அடிக்கு மேலேயே இருக்கும் கம்ப்ளீட்டாக. இது வந்து கொட்டாங்குச்சி, மேலே பார்த்தீங்கன்னா ஒரு தேங்காய், ட்ரை தேங்காவை இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக ஒரு கொக்கு ஷேப்பில் வடிவமைச்சிருக்காங்க. ஃபெதர் வச்சு முகம் இந்த மாதிரி கழுத்துலேருந்து எல்லாமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி காற்றுல இது ஆடும்போது ஒரிஜினல் கொக்கு மாதிரி இருக்கு, கொக்கு வந்து கழுத்து ஆட்டுற மாதிரியே இருக்கும் இதில். அண்ட் இந்த பேம்பு பார்த்தீங்கன்னா ஒரு 6 ஸ்டிக்ஸ் இருக்குது, இந்த காற்றுல வந்து மைல்டாக காற்று வச்சாலும் ஓரளவு காற்று வச்சாலுமே இந்த சவுண்டு வரும், அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் மைண்டுக்கு. இதெல்லாம் என்ன ரேஞ்ச்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ப்ரோ? இது வந்து நம்ம கேட்டில் வந்து 400 இருக்குது, பேம்பூஸ் மட்டும் 400 ஸ்டார்டிங் ரேஞ்சு. இது பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு,
இது மட்டுமே பார்த்தீங்கன்னா 3 அடி இருக்கும். ஸோ இது பெரிய பங்களா இதெல்லாம் ஆமாம் பெரிய பங்களா இல்லை நல்ல பெரிய ஹால் டிஃப்ரெண்ட் தெரியுதுங்க. இப்போ இது இந்த சவுண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ அந்த சைனீஸ் டெம்பிள் மாங்க் படம்லாம் பார்ப்போம்ல, அந்த படத்தில் பார்த்த மாதிரி இருக்கு. உடனே நான் சைனா போனான்னா கேட்காதீங்க, அந்த படத்தில் வாய்ஸ் கேட்போம்ல அந்த மாதிரியே இருக்கு இந்த மியூசிக்கு. நைஸ். இந்த பேம்பு சைம்ஸில் இது ஒரு மாடல். ஸோ நம்மக்கிட்ட சைம்ஸில் வந்து பேம்புதில் மட்டும் ஒரு 5-6 மாடல்ஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா ஹட் ஷேப்பு, மேலே வந்து ஒரு ஹட்டு மாதிரி வச்சு நல்லா பின்னிருக்காங்க பாருங்கள். அண்ட் இங்கே வந்து பேம்பு ஸ்டிக் வச்சு சைம்ஸ். சம்டைம்ஸ் இது அப்படியே இருந்தால் குருவி கூடு கட்டு, குருவி கூட ஆமாம் சிட்டுக்குருவி கூடு கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வீட்டில் வந்து குருவி வந்துட்டு போனாலே நல்லதுன்னு கூடு கட்டினா அதை விட நல்லது. இதில் ஒரு இந்த இந்த கம்ப்ளீட் செட்டப்பில் ஒரு பேர்டு உட்காந்து எட்டி பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரசனையாக இருக்கீங்க கணபதி ப்ரோ நீங்கள். இது வந்து விளக்கு, இதோட வர்க் மாடத்துல வைக்கிற விளக்கு மாதிரி இருக்கு. இன்னைக்கு யா வீட்ல மாடம் இல்ல, சோ இது மாதிரி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டிசைன் ஃபினிஷிங் பக்கவா இருக்கு, பக்கவா பண்ணிருக்காங்க. உள்ள வந்து அகல் விளக்கு வச்சு இந்த மாதிரி வச்சு ஏத்திக்கலாம், அண்ட் தொடச்சுக்கலாம் அது இதுவாகும் போது. ஓகே, அகல் ஏற்ற மாட்டேன்னு நினைக்கிறவங்க அந்த கேண்டல் மாதிரி இருக்கு இல்லையா அந்த மாதிரி கூட நீங்கள் ஏற்றிக்கலாம். அண்ட் இது ஒரு மாடல், அது ரவுண்ட் ஷேப்பில் இருக்குது, இது ஸ்கொயராக இருக்குது அந்த மாதிரி. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து ஹேங்கிங், அப்படியே தொங்க விட்டுக்கலாம், தொங்க விட்டுட்டு விளக்கேற்றி இதில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா ஒர்க் வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து நான் காட்ட போகிற ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ரொம்ப வித்தியாசமான ஒரு ப்ராடக்ட். இது வந்து பார்க்குறதுக்கு அலாவுதீன் அற்புத விளக்கு மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு பேர் வந்து மேஜிக் லேம்ப். இது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு மேஜிக் லேம்ப். இதில் என்னென்னு என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஓட்டை இருக்கு இல்லையா, இந்த ஓட்டையில் தான் ஆயில் இதுக்கு ஊற்றணும். ஸோ இதில் ஊற்றிட்டு இப்படி இங்கே வந்து திரி போட்டு திருப்பி வைக்கும் போது கீழே ஊற்றிடாது, அதுதான் இது மேஜிக். இதில் ஊற்றின போது அந்த எண்ணெய் வந்து ரிட்டர்ன் வராது. ஸோ உள்ளே போய் ஸ்டோர் ஆயிரும், இங்கே நம்ம திரி போட்டு இதில் ஏற்றிக்கலாம். நான் வேணால் இதை வந்து ஒரு தண்ணி ஊற்றிட்டு நான் உங்களுக்கு சாம்பிள் காட்டுறேன் பாருங்கள். ஸோ இந்த விளக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம்னா, இப்போதைக்கு தண்ணி ஊற்றி உங்களுக்கு காட்டுறேன். இந்த இடத்துல நான் தண்ணி ஊற்றுறேன், திருப்ப கவுக்க போகிறீங்க, மொத்த தண்ணி கீழே வரப்போகுது, வராது. இங்கே பாருங்கள், ஊற்றிட்டேன், ஒரு சொட்டு தண்ணி கூட வரல. இங்க இதுக்குள்ள போயிட்டு தண்ணி நிக்குது, சோ தண்ணி கீழ வரவே இல்ல, கீழ தான் ஊத்துனோம். இப்போ சாச்சனா இங்க வரமா, இப்போ நம்ம அதுல இருக்கிற இது எடுக்கணும் அப்படினா இந்த வழியா தான் எடுக்கணும். ஏ இது நல்லா இருக்குப்பா, இத கழட்ட எல்லாம் முடியாது இல்ல, இது கழட்ட முடியாது, ஒரே பீஸ் தான். ஓகே, ஒரே பீஸ், எந்த ஃபிட்டிங்கும் கிடையாது. இதுக்கு இது வந்து எந்த மிஷினரிஸும் கிடையாதுங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளேல தான் செஞ்சிருக்காங்க, க்ளேல பண்ணிருக்காங்க, ஹேண்ட்மேட் பண்ணிருக்காங்க, நல்லா டிசைன் பண்ணிருக்காங்க. இந்த விளக்கு பாத்தீங்கன்னா நம்ம கடையில வெறும் 250 ரூபாய்க்கு தான் நம்ம விக்கிறோம். அப்படியே ஆமா, நல்லா வர்க் பண்ணிருக்காங்க. ஒரு ஸ்டூல் மாதிரி இருக்கு, இதுக்கு மேல நம்ம சாமி சிலைகள் ஏதாவது வச்சுக்கலாம், இந்த மாதிரியும் வச்சுக்கலாம், இதே மெட்டீரியல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இல்ல நம்ம வீட்டுல பித்தளை சிலை இருக்கு, வேற ஏதாவது ஒரு சிலை இருக்குன்னா விளக்கு வைக்கணும் கூட இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இது வந்து க்ளே, ஒயிட் க்ளேல பண்ணியிருக்கு. ப்ரோ இப்படி எல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க, அவ்வளோ அழகாக இருக்குங்க ஃபினிஷிங், நல்லா எல்லாமே ஒரு இடமா தேடி தேடி நம்ம கண்டுபிடிச்சி எடுத்துட்டு வரதாங்க. ஃபினிஷ் எல்லாம் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபினிஷ், நீங்க லவ் பண்றீங்கன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த அளவுக்கு கண்டிப்பாக நம்ம ரசிக்கிறனால தான் இந்த மாதிரி தேடி எடுத்துகிட்டு வர முடியுது. அடுத்தது இந்த மாதிரி விநாயகர், இது பார்த்தீங்கன்னா மியூசிக்கல் விநாயகர். இப்போ அது வந்து இது ஒரு மியூசிக், இது ஒரு மாதிரி இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசங்கள் பண்ணணும். இப்போ நவராத்திரிக்குன்னா கூட இந்த மாதிரி நிறைய விநாயகர் இருக்காரு. நீங்கள் ஜஸ்ட் ஒன்ஸ் மகிழ் ஹேண்ட்கிராஃப்ட்ஸ் வந்தீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப ஒரு ஐடியா கிடைக்கும், இல்லை அந்த ஆப் யாவது டவுன்லோட் பண்ணி பாருங்கள். இந்த இது வந்து உருளி, ஆமா ஷேப்ல தண்ணி ஊத்தி வைக்கலாம், ஆமா ஆமா ஷேப்ல தண்ணி ஊத்தி பூ போட்டு வைக்கலாம். ரொம்ப குட்டியாண்டா சின்னதா காம்பாக்டா கேக்குறவங்க இது மாதிரி பண்ணலாம். அடுத்தது யானை விளக்கு, இது மாதிரி யானை உட்காந்துருக்க மாதிரியும் அதுக்கு மேல ஒரு விளக்கு, அகல் விளக்கு மாதிரி பாருங்க. ஸோ இதில் வந்து எண்ணெய் ஊற்றி திரிய தீக்கலாம், ரொம்ப அழகாக வித்தியாசமாக இருக்கும். ஸோ ரெண்டு வாங்கி வீட்டு பூஜை ரூமில் ரெண்டு சைடு வச்சுக்கலாம். ஆமாம், கஜேந்திரன் விளக்கு வாங்கணுன்னா உங்களுக்கு ரொம்ப காசு செலவாகும் பித்தளையில் வாங்கணுன்னா. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணிங்கன்னா அந்த பவரும் கிடச்சிடும், ஏன்னா இது மண்ணுதாங்கிறதுனால அந்த பவரும் கிடச்சிடும், ரேட்டும் கம்மியாகிடும். இது என்ன ரேட்டு போ செட்டு? சிங்கிள் பீஸ் இது 250 தான் ருபீஸ். ஓகே, அடுத்தது யாழி. இந்த மாதிரி பார்ப்போம், குட்டி உண்டா காம்பாக்டா இருக்கு. இது வந்து ரெண்டு மாதிரி அப்படியே டேபிள் டாப்பாகவும் வச்சுக்கலாம், பின்னாடி வந்து ஹோலும் இருக்கு, நம்ம வால்ல வந்து ஹேங் பண்ணதெல்லாம் பண்ணிக்கலாம். இது ரெண்டு சைடு வீட்டுக்கு ரெண்டு ரூம் எதனா வச்சிருக்கீங்க தனியா வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுலோட என்ட்ரன்ஸ்ல இந்த மாதிரி ஆணி அடிச்சு மாட்டினீங்கன்னா கோவிலோட என்ட்ரன்ஸ் மாதிரியே இருக்கும். ஆணி அடிச்சு வச்சிருக்காங்கப்பா, தெரியுதா? நம்ம கோயில் என்ட்ரன்ஸில் பார்ப்போம்ல, அதே மாதிரி நம்ம வீட்டை கூட இந்த மாதிரி மாற்றலாம். வா, சூப்பராக இருக்குது ப்ரோ. இந்த செஸ் போர்டில் வரும் இல்லையா குதிரை, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அழகாக பண்ணியிருக்காங்க. ஃபுல் ஸ்டோன் ஃபினிஷ், ஸ்டோன் கிடையாது, டெரக்கோட்டில் பண்ணியிருக்கு, கலர் வந்து பிளாக் கலர் ஸ்டோன் கலர் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 8-inch யானை, ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி யானை, இது டெரக்கோட்டா கலர்லேயும் இருக்குது. ஸோ இதில் மல்டி கலர்லேயும் இருக்குது, டெரக்கோட்டா கலர்லேயும் இருக்குது, அண்ட் அதே சைஸில் குதிரையும் இருக்குது. மல்டி கலர் அண்ட் டெரக்கோட்டா. ஆமாம், ரெண்டு கலர். இது வந்து வீட்டு வெளியில் மாடியில் எங்கே வேணாலும் வைக்கலாம், மழையிலும் வெயிலும் எதுவும் ஆகாது. ஓகே, இந்த கார்டன்லலாம் நீங்கள் டெக்கரேட் பண்ணோன்னா இந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஆமாம்,
அடுத்தது இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்குது. ஆமாம், குட்டி குதிரை, இதுவும் கிளே குதிரை தான், ஸ்டோன் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து அந்த ஆன்டிக் ஃபினிஷ், ஆன்டிக் வித் ஏன்னா அந்த மிரர் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஒவ்வொரு வேலைக்குமே நம்ம பைசா கொடுக்கலாம் போல இருக்குங்க, அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி பண்ணியிருக்காங்க. சூப்பர். அடுத்தது வந்து இந்த மாதிரி புத்தா ஹெட்டு, புத்தாவுடைய முகம் வந்து அவர் கண்ணு மூடிட்டு இருக்க மாதிரி ஆன்டிக் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இதுவும் கிளேலேயே பண்ணது, ஒயிட் கிளேல பண்ணியிருக்குது. இந்த சவுண்டு வந்து இந்த வைப்ரேஷன் இன்னும் போயிட்டுருக்கு. இது வந்து ஓம் சொல்கிற மாதிரி என்ன அர்த்தமாக இருக்கும். இதில் தட்டிட்டு ரொம்ப ராயலா தெரியும் அது வீட்டுல வச்சிருக்கும் போது. சோ இது வந்து மீடியம் சைஸ், இதுக்கு அடுத்த சைஸ் இது கொஞ்சம் பெரிய சைஸ். இருக்கு பெரிய சைஸ் இருக்கு. சோ இது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ், இத தட்டற இதோட சவுண்ட் பாருங்க. இப்போ அந்த மிஷின் கார்விங் சொன்னீங்க இல்லையா, அதுக்கும் இந்த வைப்ரேஷன் இருக்குமா தொட்டக்கா? ஆமாம் இருக்கும், பட் இதில் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஓகே. அண்ட் அதை கம்பேர் பண்ணும்போது இதோட வைப்ஸு, இதோட எனர்ஜி லெவலே கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் நிறைய பேர் ஹேண்ட்மேடு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. சூப்பர். கேட்குதுங்களா சவுண்டு? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் எக்ஸ்போர்ட் குவாலிட்டியில் வணந்து வச்சுருக்காங்க. நம்ம காஃபி கப்பு குடிப்போம்ல, அது நார்மல் கப்பில் இல்லாமல் இந்த மாதிரி இந்த கோப்பை சொல்லுவாங்க பழைய காலத்தில் இந்த மாதிரி கிடைக்கும் அந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதனால தான் இந்த ஷாப் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. இதெல்லாம் பாருங்களா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் இதில் வந்து காஃபியெல்லாம் குடிக்க மாட்டேன், ஏதாவது போட்டு வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இது ஸ்கொயராக இருக்குல்ல, அதுக்கு இந்த உப்பு போட்டு வைக்கிறது அந்த மாதிரி எதனா, காசு போட்டு வைக்கிறதுக்கு அந்த மாதிரி எதனா வச்சுப்பேன். உங்களில் எத்தனை பேருக்கு கிச்சனில் காசு சேர்த்து வைக்கிற பழக்கம், ஒழிச்சு வைக்கிற பழக்கம் இருக்குது சொல்லுங்க. இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த சில்லறை எல்லாம் எடுத்து வைக்கிற பழக்கம் இருக்குது. அதே போல் இந்த மணி பிளான்ட் வளர்க்க முடியாமல் நிறைய பேர் கஷ்டப்படுவீங்க, அவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். குட்டி குட்டி அப்பார்ட்மெண்ட்ஸில் பேச்சுலர்ஸ்லாம் ட்ரை பண்ணலாம் இந்த மாதிரி. இது இருக்கிற இடம் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும், மணிக்கு பிரச்சனை வராதுங்கிறது ஒரு ஐதீகம் சொல்லுவாங்க நிறைய பேர், இன்றைக்கி நம்புறீங்கல்ல. அதே போல் இந்த டெரக்கோட்டோவில் உருளி இருக்கு, இதில் விளக்கு கூட ஏற்றிக்கலாம். இதில் திரி போட்டு இப்படி விளக்கு ஏற்றிட்டு சுற்றி தண்ணி போட்டு அந்த மாதிரி வைக்கலாம். ஸோ என்ன மாதிரி நீங்கள் கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாட்டீங்க அப்படின்ற ஒரு பேர் வழியாக இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த மாதிரி பித்தில் உருளி வாங்கிக்கலாம். ஸோ இது ஒரு பீசஸ் கூட உங்களுக்கு ஆன்லைனில் அவைலபிளாக கிடச்சிடும். நீங்கள் இந்த நம்பருக்கு கீழே ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. இது வந்து செராமிக் மெட்டீரியல், இதெல்லாம் பார்க்கறதுக்கு அழகாக தான் இருக்குது. இந்த அளவுக்கு நான் பொறுமையாக இருக்கணும்ல, எனக்கெல்லாம் வந்து இதுதான் செட் ஆகும், வேறு எதுவும் செட் ஆகாது. ஸோ நீங்கள் எந்த மாதிரி பர்சன்ஸ்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி யாராவது இருந்தால் நம்ம ஹைஃபை பண்ணிப்போம். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா பார்த்து மட்டும் நம்ம ஒரு குழந்தை மாதிரி ஃபீல் பண்ணிடலாம். அந்த மாதிரி குட்டி 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 ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. நம்ம சின்ன வயசில் இந்த மாதிரி குச்சி தொடப்பு குச்சி இருக்குல்ல, நம்ம தென்னந்தொடப்பு யூஸ் பண்ணுவோம்ல, அதை வச்சு நான் இந்த மாதிரி கம் போட்டு டேபிள் சேர்லாம் செஞ்சுருக்கேன். பட் இங்கே அதே மாதிரி செஞ்சே விற்கிறாங்க, செம்மையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ இது ஒரு இப்போ நவராத்திரிக்கு வைக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி செட்டு, மினியேச்சர் செட்டு மாதிரி நிறைய இருக்குது. இங்கே இங்கே பாருங்கள்,
இங்கே பாருங்க இந்த சோஃபா, டைனிங் டேபிள் அந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருக்காங்க. பெட்டு, கட்டில் அந்த மாதிரிலாம் குட்டி 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 செட் இருக்குது. ஸோ நவராத்திரிக்கு யாருனா ட்ரை பண்ணணும் மினியேச்சர் செட்னால் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் பார்த்தீங்கன்னா சும்மா ஏனோ தானோ எவனோ செத்தானெலாம் வைக்காமல் ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க. இது இந்த மாதிரி ஸ்டாச்சூஸ் பார்த்தாலே குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே சிரிப்பு வரும்ல, அந்த மாதிரி ஒரு ஒரு ஹாப்பினஸ் வரும்ல, அந்த மாதிரி லாஃபிங் புத்தான்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஸ்டாச்சூஸ்லாம் கூட இருக்குது, இல்லை குட்டி ஸ்டாச்சூலேருந்து பெரிய ஸ்டாச்சு வரைக்கும் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காரில் வைக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லாயிருக்கும். அது மாதிரி குட்டி குட்டி குட்டியிலேருந்து பெரிய பெரிய வரைக்கும் இருக்குது. வாட்டர் ஃபவுண்டெயின் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. புத்தா இருக்குது, அப்புறம் பிள்ளையார் இருக்காங்க, அப்புறம் மாடர்ன் அவுட் அந்த மாதிரிலாம் கூட இருக்குது. ஸோ இது நீங்கள் டைரெக்டாக செக் பண்ணி பார்த்து நான் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மகிழ் ஹேண்ட்கிராஃப்ட்ஸை ட்ரை பண்ணலாம். இவங்க ஆன்லைன் வெப்சைட் ஆண்ட்ராய்டு மொபைல் ஆப் இருக்குது, அதில் சிலதெல்லாம் இருக்குது. அந்த குட்டி குட்டி மினியேச்சர் மட்டும்தான் இன்னும் அதில் அப்லோட் பண்ணல. நீங்கள் ஆன்லைனில் பார்ப்பீங்க இல்லையா, ஏர் டிஃப்யூசர் நீங்கள் ஒரு கேண்டில் மாதிரி ஏற்றி வச்சுட்டு இங்கே மேலே அந்த தண்ணியும் அந்த பர்ஃப்யூம் லிக்விட் ஒன்று இருக்கும், இல்லை ஜவ்வாது கூட போடலாம், போட்டு வச்சிட்டிங்கன்னா அந்த ரூமே வந்து கம கம கமன்னு இருக்கும் இல்லையா, பூஜை ரூமில் வைக்கலாம், ஹாலில் வைக்கலாம், அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்குது. இதுவே நீங்கள் ஆன்லைனில் கூட பார்த்து வாங்கலாம். பட் இந்த மாதிரி நம்ம கையில் தொட்டு பார்த்து ஃபீல் பண்ணி வாங்க முடியாதுல்ல, அந்த மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இவங்க கொண்டு வந்து வச்சுருக்காங்க. ப்ராடக்ட் என்னன்றதை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு தெரியும் கிறிஸ்டல்ஸ் என்னன்னு தெரியும். ஸோ நம்ம உலகத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கிறிஸ்டல்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ கிறிஸ்டல்ன்றது அது ஒரு ஒரு வகையான ஸ்டோன், ஸ்டோனுடைய நேச்சுரல் கலரே வந்து இந்த மாதிரி கலர்ஸாக தான் இருக்கும். ஸோ இந்த கலர்ஸ் காம்பினேஷன் யூஸ் பண்ணி சில ஸ்பெசிஃபிக் விஷயத்துக்காக ஃபார்ம் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஒன்று ஒன்று என்னன்றதை நம்ம நான் இதில் சொல்ல போகிறேன். இதில் ஃபர்ஸ்ட் பேசிக்காக எல்லாருக்குமே தெரிஞ்சது இந்த ரெண்டு தான். ஸோ இது வந்து லாவா ஸ்டோன். ஸோ இது லாவா ஸ்டோன்ன்றது இந்த எரிமலையிலேருந்து வர குழம்புலேருந்து பண்ணுறது. ஸோ அதுதான் இது. இது கண்ட்ரஸ்டிக்கு பாசிட்டிவ் எனர்ஜிக்கு யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் இது டைகர் ஐ. இந்த ஒரு ஒரு பீடும் பார்க்கும்போது ஒரு புலியுடைய கண்ணு மாதிரி தெரியும். ஆனால் இது ஒரிஜினல் கண்ணு கிடையாது, கண்ணு கிடையாது. இது ஒரு ஸ்டோன், இது ஸ்டோன்லேயே செஞ்சுருக்குது. ஸ்டோனில் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து நேச்சுரலாகவே இந்த கலரில் தான் கிடைக்கும். ஆமாம், இந்த கலரில் தான் கிடைக்கும். ஓகே, நல்லா இருக்குல்ல. ஸோ இந்த கல்லு வந்து இந்த மாதிரி 8mm பீட், எல்லாமே வந்து 8mm பீட் சைஸு அண்ட் எலாஸ்டிக்கெலாம் ஃபார்ம் பண்ணியிருக்குது. ஃப்ரீ சைஸ் யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அண்ட் டைகர் ஐ வந்து கரேஜியஸ், அதாவது தைரியமாக இருக்கிறதுக்கு, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்கு, கெட்ட விஷயங்கள் அண்டாமல் இருக்கிறதுக்காக யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் வந்து யூஸ் பண்ணியிருக்கிற மூணு கல் ப்ளஸ் இது, இது அப்படியே டோட்டலாக செஞ்சு இதோடைய நேமே, இந்த பிரேஸ்லெட் நேமே வெயிட் லாஸ், வெயிட் லாஸ், வெயிட் லாஸ். இதை போட்டால் வெயிட் லாஸ் ஆகும். ஏ, அப்போ நம்மளுக்கு ஒன்று பார்சல் பா, நான் வெயிட் லாஸ் ஆகுமா? ஸோ இது இதுதான் வந்து இந்த ஸ்டோனுடைய பெனிஃபிட். ஸோ இந்த காம்பினேஷனில் போட்டு நிறைய பேர் ரிசல்ட் வந்து ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா? ரொம்ப டிராஸ்டிக்காக எதிர்பார்க்க முடியாது, பட் ரிசல்ட் இருக்குது, கண்டிப்பாக இருக்கும். அதுக்கான டைம் வந்து லைக் அட்லீஸ்ட் ஒரு 3 to 6 months நீங்கள் பார்த்தீங்கனாலே அதுக்கான இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இது என்ன ரேட்டு ப்ரோ? இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரம் 300 இருக்குது, ஐ மீன் 250 நம்மகிட்ட இருக்குது. இதில் எது எடுத்தாலும் 250? அப்படி இல்லை, 250 ரேஞ்சிலேருந்து இருக்குது, 300, 350, 500 அந்த மாதிரி. ஸோ அடுத்த முக்கியமான ஒரு விஷயம் இது. இதில் பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டோன்னா, அதேமாதிரி இதில் லாவா ஸ்டோன் இருக்குது. இது வந்து சிட்ரின்னு சொல்லுவாங்க, கிரீன் அவென்ச்சர் சொல்லுவாங்க, பைரட் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷனில் இருக்கிறனால இதோடைய நேம் மணி மேக்னெட். ஸோ மணியை அட்ராக்ட் பண்ணக்கூடிய தன்மை இந்த பிரேஸ்லெட் இருக்குது. அதாவது பணம் கஷ்டம் இருக்கிறவங்க, பணம் சேர மாட்டேங்குது, பணமே தங்க மாட்டேங்குது, பயங்கரமாக செலவாகுது, இந்த மாதிரி நினைக்கிறவங்க இந்த பிரேஸ்லெட்டை வாங்கி போடலாம். ஸோ இது போடும்போது உங்களுக்கு பணம் எப்போவுமே உங்கள் கையில் இருக்கிற மாதிரியே இருக்கும், பணம் கஷ்டம் வராது. இன்னொன்று, பணம் நிறைய சேர்ந்துக்கிட்டே இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய பேர் வந்து வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. பணம் கஷ்டமே இல்லாமல் இப்போ ரொம்ப ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேர் ரொம்ப நாள் ஹைக் சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இன்க்ரிமெண்ட்டாக இருக்குன்னு சொல்லி ஒரு 3 சொல்லியிருக்காங்க. அண்ட் பிஸ்னஸ் நல்லா டெவலப் ஆயிருக்குன்ற சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் நல்லா அதிகமாக சேல் ஆகக்கூடிய ப்ராடக்ட் எங்ககிட்ட இந்த மணி மேக்னெட் தான், நல்லா போயிட்டுருக்கு, எல்லாருக்குமே ரிசல்ட்டும் இருக்குது. ஸோ சும்மா இவங்க ஏதோ இந்த பக்கத்து ஆட்டோ கண்ணாடியை திருப்பினா எப்படிங்க இந்த ஆட்டோ ஓடுன்ற மாதிரி சும்மா கதை கிடையாது. கண்டிப்பாக டெஸ்டிமோனியல் பண்ணி ரிசல்ட் ஓரியன்டாக தான் வந்து வந்திருக்கு. அதை வச்சு தான் நம்ம இதை சேல் பண்ணிகிட்ருக்கோம். கண்டிப்பாக ரிசல்ட் இருக்குது, வாங்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து 7 chakras சொல்லுவாங்க. அகைன் இதில் லாவா ஸ்டோன் அண்ட் 7 different ஸ்டோன்ஸ் இதில் இருக்குது. ஸோ இதில் ஆமாம், இதில் நான் சில ஸ்டோன் பற்றி சொல்கிறேன். சிட்ரின் இருக்குது, டைகர் ஐ இருக்குது, இது அமித்திஸ்ட்டு, க்ரீன் அவென்ச்சர், இந்த மாதிரி ஸ்டோன் 7 chakras ஸ்டோன்ஸ் இதில் இருக்குது. நம்ம உடம்புல இருக்கிற 7 chakrasையும் ஆக்டிவேட் பண்ணி நம்மளை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, ஹெல்த்துக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரேஸ்லெட் இது. அடுத்தது இது வந்து லவ் போஷன் சொல்லுவாங்க, அதாவது ரிலேஷன்ஷிப்புக்காக. அதாவது லவ் கூடலை அப்படின்னா அதுக்கு நீங்கள்
இங்கே இருந்து இதை போட்டுக்கலாம், இல்லை ஃபேமிலிக்குள்ளே படிக்கலை இது ஒன்று போட்டாலே போதும். அதே மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் நல்ல ஹெல்த்தியாக ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பிரேஸ்லெட்டை மெயின்டைன் பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ருத்ராட்சம், ருத்ராட்சமில் ஸ்படிகம், இது வந்து ஸ்படிகம் ஸ்டோனு அண்ட் இது வந்து ஈவலை. ஸோ இதுவும் வந்து கண் திருஷ்டிக்காக யூஸ் பண்ணுறது. ஸ்படிகம் உங்களுக்கு தெரியும், பாடி கூலிங் பண்ணுறதுக்காக. ஸோ இது வந்து நாலு இருக்குது, பாடி கூலிங்காக இதை நம்ம யூஸ் பண்ணலாம் அண்ட் ஆன்மீகத்தில் ரொம்ப ஆழமாக இருக்கிறவங்களும் இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த நாலு ஸ்டோன் இருக்கும், வெயிட் லாஸ், மணி மேக்னெட், லவ் போர்ஷன், செவன் சக்ராஸ். ஸோ ஆல் இன் ஒன் கேட்குறவங்களுக்கு அதேமாரி ரேட்டும் வந்து மொத்தமாக வாங்கி போகிறதோட இது ரொம்ப ரேட்டும் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆல் இன் ஒன்றும் நீங்கள் வாங்கி போட்டுக்கலாம். இது எல்லாமே நம்ம வெப்சைட்டில் இருக்குது, ஆப்லேயும் இருக்குது, டேரெக்டாக அதிலேயும் ஆர்டர் பண்ணிக்கலாம். அண்ட் இது வந்து டைகர் ஐ சொன்னால் இல்லையா, இது வந்து ப்ரௌன் டைகர் ஐ, அதில் இது வந்து பிங்க் டைகர் ஐ, இது டைகர் ஐ மாதிரி தான் ஆனால் பிங்க் கலரில் இருக்கும். இது பெரும்பாலும் லேடிஸ்க்கு இந்த கலர் பேஸ்னால பெரும்பாலும் லேடிஸ் தான் பிங்க் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி புத்தா ஃபேஸ் வச்சு பண்ணியிருக்கோம். அண்ட் இங்கே இதுவும் வந்து 8mm பிரேஸ்லெட், இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கறதுக்காகவும் அவங்களை தைரியமாக வச்சுக்கிறதுக்காக இந்த பிரேஸ்லெட்டை யூஸ் பண்ணலாம். அண்ட் ஃபைனலி அமித்தஸ்ட் பிரேஸ்லெட், இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஸோ ஃபெமிலியரான ஒரு பிரேஸ்லெட். இந்த எல்லா பிரேஸ்லெட்டுமே வந்து நம்மளுடைய வெப்சைட்டில் இருக்குது, ஆப்லேயும் இருக்குது. இது வந்து பாசிட்டிவ் எனர்ஜிக்காகவும் எப்போவுமே தைரியத்தையை கூட வச்சுக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் உடம்பு ஆரோக்கியத்துக்கும் ரொம்ப நல்லது அது. ஸோ இந்த அத்தனை கிறிஸ்டல் பிரேஸ்லெட்டும் வந்து நம்மக்கிட்ட எனி டைம் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்பெஷலும் இது தான், நம்மக்கிட்ட ஸ்பெஷல் கருங்காலி ஐட்டம்ஸும் இருக்குது, அது போக இந்த கிறிஸ்டல் ஐட்டம்ஸும் இருக்குது. இந்த இது அத்தனையுமே வந்து நம்ம சைட்டில் இருக்குது, டேரெக்டாக நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆர்டர் வந்து நம்ம சைட்டில் ஒரே ஒரு ட்ராபேக்னும் சொல்லலாம், ஒரு இன்ஃபர்மேஷனாகவும் நான் சொல்கிறேன், நம்மக்கிட்ட கேஷ் ஆன் டெலிவரி கிடையாது, பெய்ட் ஆர்டர்ஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். அடுத்தது இந்த மாதிரி வேர்டிங்ஸ் போட்ட மாதிரி இருக்குது, இது நிறைய பேர் வீட்டில் டெக்கர் பண்ணுறதுக்காக அவங்க ஸ்டடி பிளேஸ்லேயோ இல்லை ஒர்க் லொக்கேஷன்லையோ இல்லை ஹால்லையோ அந்த மாதிரி மாட்டிப்பாங்க. அண்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விநாயகர் சிலை, லக்ஷ்மி, சரஸ்வதி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபைபரில் செஞ்சுருக்கு, எல்லாமே ஃபினிஷிங் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. பெரிய சைஸ் கேட்குறவங்களுக்கு இந்த மாதிரி இருக்குது, சின்ன சைஸுக்கும் இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா புத்தர், புத்தரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புத்தர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1500 மட்டும்தான், ஒரு ஒன் ஃபீட் இருக்குது, ஃபைபர் மெட்டீரியலில் செஞ்சுருக்கிறது அது. ஸோ இது ஒரு டைப் மெட்டீரியல் லைக் மார்பிள் பவுடர்லேருந்து பண்ணுறது. அண்டு இது பாருங்க லாஃபிங் புத்தா, இந்த கலரில் கிடைக்காது யூஸ்வலாக எல்லாருக்கும், ஃபுல் எல்லோவில் தான் இருக்கும், கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ இது பார்த்தீங்கன்னா மல்டி கலரில் இருக்கும். அதுமாதிரி ரெண்டு இதில் இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஃப்ராக் மேலே உட்காந்துருக்க மாதிரி கீழே ஃபுல்லாக காசுகள், ஆமாம் அந்த மாதிரி, ஆமாம். இது மட்டும் இல்லாமல் இந்த மினியேச்சர் செட்டு, இந்த டாய்ஸ்லாம் போட்டல அது இல்லாமல் டிவைனாக பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணியை தேய்ப்போம்ல அதுவும் கிடைக்குது. இதில் இன்னொரு பெனிஃபிட் பார்த்திங்கன்னா இந்த சாம்பிராணியெல்லாம் இதிலேயே போட்டு வச்சுக்கலாம்ல, பேச்சுலர்ஸ் யாருனா இருந்தீங்கன்னா அப்பப்போ தேட மாட்டேங்கல்ல, இதில் சாம்பிராணி போட்டு வச்சுட்டு வேணும் போது ஏற்றி இதில் இப்படி வச்சிடலாம், அது அந்த ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். எப்போவுமே சாம்பிராணி அப்படியே வைக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அடைப்பில் போட்டு வச்சோன்னா அது நிறைய ஸ்ப்ரெட் ஆகும். அதனால தான் நம்மளுக்கு ஒரு பிரச்சனை வந்து நம்மளை அடிக்கடிக்கு வச்சோன்னா நம்ம நிறைய மூளை நல்லா வேலை செய்யும்னு சொல்லுவோம் எங்கள் பாட்டி. ஏமா நான் கஷ்டப்படுறேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி உடன் பாக்ஸில் காசு சேர்த்து வைக்கிறது நம்மளுக்கு நிறைய சேரும், 10 மடங்குன்னு சொல்லிட்டு எங்கள் சின்ன வயசில் எனக்கு இப்போ தான் வாங்கி கொடுப்பாங்க. இது உண்டியாகவும் வச்சுக்கலாம் இந்த மாதிரி லாக் போட்டு வச்சுட்டு, அப்படி இல்லை நீங்கள் மணி வந்து அந்த சம்பளம்லாம் வந்தால் அது இந்த மாதிரி எடுத்து வைக்கிறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் எல்லா வெரைட்டிஸுமே இருக்குது, இந்த மாதிரி உண்டி, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சிலிண்டர் ஷேப் உண்டி அதெல்லாம் கூட இருக்குது. சாம்பிராணியும் ஊதுவத்தையும் ஏற்றி வச்சிட்டோம்னா அதனோடய டஸ்ட் இதிலே கலெக்ட் ஆகிடும்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ் கூட இருக்குது. இது இப்படி மூடி வச்சிட்டோம்னா இது ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நான் இது இப்போ தான் பார்க்குறேன், நான் இது ஊதுவத்தி குழல்னு நினச்சேன், இந்த மாதிரி இருக்கு. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நம்ம சப்பாத்தி எல்லாம் போட்டு வைப்போம்ல, அதுக்கு இது ரைஸ் கூட போட்டு வைக்கலாம். சைனீஸ் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இந்த உட்டுக்கான என்ன ஒரு குவாலிட்டி இருக்கோ அது வந்து நம்மளுக்கு அந்த ரைஸ் மூலமாக கொதிக்க கொதிக்க போட்டு வச்சிட்டோன்னா அது நம்மளுக்கு வரும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே இருக்குது. கரெக்டான ரேட்டு பார்த்திங்கன்னா 700 ரூபீஸ். நான் இப்போ சொன்னதில் ஒன்று ஒரு ஒரு ரேட் இருக்குது. நீங்கள் அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இல்லை அந்த ஆப் மொபைல் ஆப் சொன்னோம்ல அதில் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் ஆஃபர் இருக்குது, நீங்கள் இதை அவைல் பண்ணிக்கலாம். நீங்கள் யாராவது மினி ஃபேமிலியாக இருக்கீங்கன்னா ரைஸ் கொட்டி வைக்கிறதுக்கு ஹாட் பாக்ஸ் பதில் இது யூஸ் பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம தேனெல்லாம் எடுப்போம்ல, இப்படி எங்கள் பாட்டி வீட்டில் அந்த தேனில் இந்த மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க, இப்படி எடுத்து இப்படி போட்டுட்டு திருப்பி இப்படி போடுவாங்க, அது சிந்தவே சிந்தாது இதில் எடுக்கும் போது. அந்த மாதிரி ஐட்டம்ஸ் இருக்கு. இப்போ உப்புலாம் வந்து நான் இது மாதிரி போடுறேன், இந்த மரத்தில் பட்டா நல்லதுன்றாங்களா, அதனால் இந்த மாதிரி உப்பில் போடுறோம். குட்டி குட்டி ஸ்பூன்ஸ் எல்லாம் கூட இங்கே அவைலபிளாக இருக்குது மரத்தில். இது வந்து ஒவ்வொன்றத்துலேயும் நம்ம ஒன்று ஒன்று போட்டு வச்சுக்கலாம்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் அந்த பருப்புலாம் அள்ளுறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஐட்டம்ஸ். அதாவது ட்ரெடிஷ்னலாக என்னென்னலாம் நம்ம தேடுறோமோ அது எல்லாமே இந்த மகிழ் ஹேண்ட் கிராஃப்ட்ஸில் இருக்குங்க. அப்புறம் அன்னக்குத்தி,
சாதம் போடுறது, குழம்பு எடுக்கிறது, தோசை திருப்பி, கரண்டி எல்லாம் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் கூட இருக்குது. இந்த அன்னகுத்தி பாருங்களா, அழகாக அந்த மாதிரி கார்விங் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாயிருக்கு. இந்த மாதிரி வாங்கினோன்னா இது வந்து குவாலிட்டியாக இருக்குது. இது ஜஸ்ட் 25 ருபீஸ் 35 ருபீஸ் அந்த மாதிரி தான் வருது. ஸோ இது மாதிரி வாங்கிக்கலாம். உங்களுக்கு கட்டையை செக் பண்ணுன்னா இப்படி செக் பண்ணலாம், அந்த குவாலிட்டி நல்லா தெரியும், அந்த சத்தம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா இது வந்து தண்ணியில் போட்டு பார்த்தீங்கன்னா இது சாயம் போச்சுன்னா அது ஃபேக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதே போல் நம்ம காசு போட்டு வைக்கிறதுக்கு உண்டி காம்ஷன்ல இந்த மாதிரி கூட போட்டு நகையில் நகை போட்டு வைக்கிறதுக்கு இல்லை காசு போட்டு வைக்கிறதுக்கு ஏதோ ஒரு கார்னர் சொல்லுவாங்கப்பா, அந்த குபேர மூலையில் போட்டு இதெல்லாம் வச்சிங்கன்னா பன்மடங்கு பெருகும்னு சொல்லுவாங்க. நான் கூட போட்டு வச்சுருக்கேன், ஓரளவுக்கு பெருகுது, ரொம்பலாம் பெருகலை, ஆனால் பெருகும் கண்டிப்பாக. இது ஒரு ஆனால் வீண் செலவு ஆகாமல் இருக்கும். அதுக்கு இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன வாஸ்து டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ நான் ஹேண்ட் கிராஃப்ட் ஐட்டம்ஸ் ஓரளவுக்கு காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி வால் ஹேங்கிங்ஸ், மியூசிக்கல் செட்டு, அதுக்கடுத்தது இந்த மாதிரி விநாயகர், இதெல்லாம் வந்து ஒரு பெரிய மாளிகையாக இருந்தால் கூட சென்டரில் அந்த விநாயகர் மாட்டினீங்கன்னா சூப்பராக இருக்கும். இது வந்து ஹேண்ட் கிராஃப்ட்டு, ஒரு ரெண்டு பேர் கீழே இருக்கிற மாதிரி மேலே கிருஷ்ணர் வெண்ணையை பானை அடித்து உடைக்கிற மாதிரி ஒரு சீனரி. இது வந்து இரும்பில் தான் பண்ணியிருக்கு. இதுவும் வீட்டில் பார்த்தும்போது அந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. உங்கள் கடையில் எல்லாமே கலர்ஃபுல்லாக வச்சுருக்கீங்க, அதான் மெயினான ஒரு இங்கே. ஹேண்ட் கிராஃப்ட்ஸு, பூஜை ஐட்டம், இந்த வால் ஹேங்கிங் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி செப்பு பாத்திரங்கள் கூட இருக்குது. நீங்கள் சைனீஸ் சீரியல்ஸ் நிறைய பார்ப்பீங்கன்னா தெரியும், அவன் சின்னதாக ஒரு மக்கு ஒரு கெட்டில் வச்சு இந்த அளவுக்கு தான் ஊற்றி ஊற்றி குடிப்பான். அதனோட சயின்டிஃபிக் ரீசன் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தான் தண்ணி குடிக்கணும் அட்டே டைமில், ஆனால் ஒரு நாளைக்கு 5 லிட்டர்ஸ் வரைக்கும் தண்ணி குடிக்கலாம். ஆனால் 1 சிப் அப்படின்ற மாதிரி இப்படி தான் குடிக்கணும். அந்த பேட்டர்னில் இது இருக்குது. இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றி வச்சிட்டோ இல்லை பச்சை தண்ணி ஊற்றி வச்சிட்டோ அப்போத்துக்கு அப்போ இவ்வளோ ஊற்றி குடிக்கலாம் டைனிங் டேபிள் மேலே வைக்கிறதுக்கெலாம். இது அழகாக இருக்குது. இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது, இந்த மாதிரி கலர்ஸில் கூட அவைலபிளாக இருக்குது. இதுவும் அதே பேட்டர்ன் தான், தண்ணி ஊற்றி குடிக்கிற மாதிரி. பட் எனக்கு வந்து இந்த பேட்டர்ன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, காம்பேக்டாக சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து பிடி வச்சு எடுத்துகிட்டு போகணுன்னாலும் அந்த மாதிரி கிடைக்குது. இந்த மாதிரிலாம் இருந்தால் உங்களுக்கு விளக்குறதுக்கு வெள்ளை பளிச்சுன்னு வரமாட்டேங்குது ஃபீல் பண்ணுவீங்களா, அவங்களாம் வந்து இந்த மாதிரி கலரிங் பண்ணி வாங்கிக்கலாம். அந்த மாதிரி இந்த பிராஸ் ஐட்டம்ஸில் கூட இந்த குட்டி 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 மினியேச்சர் செட் இருக்குது. ஸோ மினி குக்கிங் ஐட்டம் பண்ணுறீங்கல்ல அந்த மாதிரி இருக்கவங்களும் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், இல்லை குழந்தைக்கு வாங்கி கொடுக்கணுனாலும் இந்த மாதிரி வாங்கி கொடுக்கலாம். எனக்கு இந்த ஷாப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே போல் கோமதி சக்கரம் பார்த்திங்கன்னா நான் வந்த உடனே ஷாக் ஆயிட்டேன். கோமதி சக்கரம் பற்றி எத்தனை பேர் தெரியும்னு தெரியல. நான் இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் வாங்கிட்டு வந்து அந்த 1-2 இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா விரிசல் விட்டுருக்கோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கீங்களா? இல்லைம்மா, நாங்கள் வாங்கிட்டு வந்ததே இந்த ப்ரீமியம் குவாலிட்டியில் தான் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னாங்க. இங்கே பார்த்தீங்களா, இது எப்படி நம்ம செக் பண்ணி வாங்கினோன்னா இந்த பக்கமும் நம்மளுக்கு அந்த கோடு விரிசல் எதுவும் இருக்கக்கூடாது, இந்த பக்கமும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது, இந்த சுழி அழகாக வந்து சுழிச்சிருக்கணும். அதே போல் இது வந்து ஒரு துணியில் போட்டு மூட்டை கட்டிலாம் வைக்கக்கூடாது, இது ஓப்பனாக வைக்கணும், அந்த காற்று இதில் பட்டு நம்மளுக்கு வரணும், அதுதான் கான்செப்ட். இது இந்த ஷாப் தான் அந்த ஷாப் தான் இல்லை, நம்ம ஆன்லைனில் ட்ரெண்டிங்காக தேடிட்டுருப்போம்ல அதெல்லாம் கூட கிடைக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட் ஸ்க்ராப்பர் மண்ணிலே செஞ்சு வச்சுருக்காங்க. இது வந்து இந்த சைடில் போட்டோன்னா அந்த குட்டி குட்டி இது இருக்கும்ல மசில்ஸ்ன்ற பாருங்கள் ஹேர் இருக்கும்ல அதெல்லாம் கூட ரிமூவ் ஆகிடும், நம்ம வேக்ஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்புறம் இந்த காலில் போட்டிங்கன்னா வெடிப்பு வராமல் இருக்கிறதுக்கு இது யூஸ் பண்ணலாம். அந்த ஃபுட் ஸ்க்ராப்பர் ஃபியூமிக் ஸ்டோன் யூஸ் பண்ணுவோம்ல அதுக்கு பதில் இந்த மண்ணில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இந்த ஷாப் வந்து எனக்கு ரொம்ப மிராக்கலாக இருக்குது, அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது. இந்த சைன்ஸே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு பெஸ்ட்டாக இருக்குது. ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அந்த வெப்சைட்டில் போய் பார்த்துக்கலாம், அந்த ஒன்றுத்தினோட ரேட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி இல்லைன்னா அந்த ஆப் சொன்ன பார்த்தீங்களா மொபைல் ஆப்பு அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த ஷாப் அட்ரஸ், லொக்கேஷன், வெப்சைட் லிங்க்கு, வாட்ஸ்அப் நம்பர், ஆண்ட்ராய்டு ஆப் லிங்க் எல்லாமே வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் அதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இங்கே இருக்கிறதுல என்னென்னலாம் வாங்கினீங்க அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், பாய்.